சபா ஒன்றுக்கு இருக்க உடனே கிடைக்கிறாங்க, காந்தி சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஹாய், நான் ரூபஞ்சயா. தமிழ் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட் 1 வந்தது, இப்போ பார்ட் 2 வந்துச்சு. அதாவது இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த ஹீரோயிசம், இந்த ஹீரோக்களை கொண்டாடுற அந்த ஹீரோயிச காட்சிகளை வந்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதை ஒரு படமாக எடுக்கிறது தான் இந்த மாதிரி தமிழ் படம், அதாவது ஸ்பூஃப் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம இப்போ தான் 2 படம் எடுத்திருக்கோம். ஹாலிவுட்டில் வந்து மிக பிரபலமான படங்களை உலகம் ஃபுல்லாக மக்கள் ரசித்து கொண்டாடின படங்கள், இந்த டைட்டானிக், அவதார், இந்த மாதிரி படங்களை கூட இந்த ஸ்பூஃப் மூவி அப்படிங்கிற கேட்டகரியில் கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவாங்க. நம்ம இப்போ தான் 2 படம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல், என்னுடைய யூடியூப் சேனலுக்காக குட்டி குட்டி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறப்போ அது எப்படி இருக்கு கண்டென்ட், இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப்லேயே போய் நான் சர்ச் பண்ணேன், 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து நிறைய மூவிஸ் கவனிச்சு நான் பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னா, எல்லா மூவிலையுமே வந்து ரொம்ப சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வேற லெவல், ஆக்டிங் வேற லெவல், சினிமாட்டோகிராஃபிலாம் வேற லெவலுங்க, செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப பரபரப்புன்னு கொண்டு போய் ஆனால் கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சப்புன்னு ஒரு கிளைமேக்ஸ், இதுக்காகவாயா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். ஒரு 90% ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலை. பட் இதை பார்க்குறப்ப எனக்கு இந்த தமிழ் படம் மாதிரி, இந்த தமிழ் படம் மற்ற சினிமாக்களை நக்கல் பண்ணி எடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த யூடியூப்ல இருக்கிற 1 மினிட் ஷார்ட் ஃபிலிமா நக்கல் பண்ணி, ஏன்னா அவங்க சூப்பராக எடுத்து கடைசியில் சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இதுக்காக வாட இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு நமக்கு தோணிடும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை நக்கல் பண்ணி ஸ்பூப் கேட்டகரியிலேயே நம்மளும் ஒரு 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், இதை கலாச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. அந்த மாதிரி நான் பண்ண வீடியோ தான் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது. ஸோ இப்போ இந்த வீடியோக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த விளக்கத்தை மனசில் வச்சுட்டு திருப்பி போய் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் தேவையானப்பா பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.